Hi friends, welcome to InterviewDOT. In the video, we will talk about the effective engineering book. In this particular section, we will talk about develop estimation skills. Over effective engineer, the estimation skills are developed. If you have a task, you can predict the skill. Estimate பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். So first challenge வந்து பெரிய task small task பிரிக்கணும். இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட ஸ்கோப் வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும். நம்ம என்ன டெலிவரி பண்ண போறோம், இந்த ப்ராஜெக்ட்ல வந்து என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்கு, இதுல பொட்டன்ஷியல் ரிஸ்க் என்ன இருக்கு. ஏன்னா டிபெண்டன்சிஸ் வந்து நிறைய இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து எஸ்டிமேஷன் அதிகமாகும். அதே மாதிரி பொட்டன்ஷியல் ரிஸ்க் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா எஸ்டிமேஷனும் அதிகமாகும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரிஸ்க் அதிகமாகும் போது டைம் எடுக்கும். ஸோ பொட்டன்ஷியல் ரிஸ்க் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எஸ்டிமேஷன் டெக்னிக்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டு அதை அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டாப் டவுன் எஸ்டிமேஷன் டெக்னிக், பாட்டம் அப் எஸ்டிமேஷன் டெக்னிக், இந்த மாதிரி டெக்னிக்ஸ் நிறைய இருக்கு, அதை கற்றுக்கிட்டு அதை அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபைனல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் எஸ்டிமேட் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ணுறதுக்கு நியூ லேர்னிங் எதாவது தேவைப்படுதா, நியூ ஸ்கில்ஸ் எதாவது தேவைப்படுதா. ஃபார் எக்ஸாம்பிள், ஏடபிள்யூஸில் ஒரு புது ரிசோர்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை டெராஃபார்மில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை சிஏசியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை கம்ப்ளீட்டாக புது ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லி கரண்ட் லேர்னிங் என்ன இருக்குது, இந்த ப்ராஜெக்டை டெலிவரி பண்ணுறதுக்கு நியூ லேர்னிங் என்ன தேவைப்படுது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நியூ லேர்னிங் வந்து நல்லது தான், ஆனால் இட் வில் டேக் டைம். ஸோ அதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணும்போது உங்களோட எஸ்டிமேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவ் இன்ஜினியருக்கு எஸ்டிமேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு எஃபெக்டிவ் இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ, பை பை.